ஆட்சி கவிழக்கூடும். அரசுக்கு பதற்றத்தை ஏற்படுத்திய எச்சரிக்கை. அரசாங்கத்துக்கு எதிராக கொழும்பில் பாரிய போராட்டம். தீ விபத்தில் உயிரிழந்த ஐவர் வெளியான திடுக்கிடும் பின்னணி. இலங்கையில் முகக்கவசம் அணியாத இருவருக்கு இவ்வளவு ரூபாய் அபராதமா? அடுத்த சில மடத்தியாளர்களில் ஏற்படவுள்ள அபாயம் சிவப்பு எச்சரிக்கை. ராணுவ ஆட்சியாளராகவும் வருவேன் கோட்டாபாய ராஜபக்ஷ. வடக்கை நோக்கி நகரும் தாளமுக்கம் எச்சரிக்கையுடன் வந்த தகவல். மோட்டார் சைக்கிள் விபத்து இரு இளைஞர்கள் உயிரிழப்பு. அரசின் இயலாமை வெளிப்பட்டு மக்கள் மத்தியில் நம்பிக்கை இல்லாது போயுள்ளது. இதனால் ஆளும் கட்சி உறுப்பினர்கள் கூறுவதை மக்கள் நம்புவதில்லை. இந்த நிலைமை எதிர்வரும் தேர்தல்களில் பாரியளவில் தாக்கம் செலுத்தும். எனவே தவறுகளை அவசரமாக திருத்திக் கொண்டு மக்கள் மயப்பட்ட ஆட்சியை முன்னெடுக்க வேண்டும். அவ்வாறு இல்லாவிட்டால் மாற்று அரசியல் சக்தி ஆட்சிப்படம் ஏறுவதை தவிர்க்க இயலாது. இவ்வாறு ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் தலைமையிலான அரசின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் எச்சரித்துள்ளனர். நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி மற்றும் மக்களின் வாழ்வாதார பிரச்சினைகளை கையாள்வதில் அரசு தோல்வி கண்டுள்ளது. கொள்கைகளில் ஏற்பட்ட மாற்றமே இதற்கு காரணம் என்று ஆளும் கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்களான அனுரா பிரியதர்ஷன யாப்பா மற்றும் சுசில் பிரேமஜெயந்த உள்ளிட்டவர்கள் விமர்சித்துள்ளனர். எதிர்வரும் 16 தேதி அரசாங்கத்துக்கு எதிராக மாபெரும் போராட்டம் ஒன்றை நடத்துவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி தீர்மானித்துள்ளது. எதிர்வரும் 16 தேதி பிற்பகல் 2 மணிக்கு கொழும்பு ஹெய்டி மைதானத்தில் இந்த போராட்டத்தை நடத்துவதற்கு கட்சி தீர்மானித்துள்ளது. அரிசி, பால்மா, சீனி, எரிவாயு, எண்ணெய், சீமெந்த், உரம் ஆகியவற்றுக்கு ஏற்பட்டுள்ள விலை அதிகரிப்பு மற்றும் தட்டுப்பாட்டு ஊழல் மோசடி திருட்டு ஆகியவற்றுக்கு எதிராக போராட்டம் நடத்தப்படவுள்ளது. ராகலையில் 5 உயிர்களை காவு கொண்ட தீ விபத்து சம்பவத்தில் பெட்ரோல் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக அரசு இரசாயன பகுப்பாய்வு பிரிவு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் வழக்கு வலப்பணி நீதிமன்றத்தில் நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போதே ராகலை போலீசார் மேற்படி இரசாயன பகுப்பாய்வு அறிக்கையை சமர்ப்பித்தனர். அக்டோபர் 7 தேதி ராகலை தோட்டம் இலக்கம் 1 மத்திய பிரிவு தோட்டத்தில் உள்ள தனியாக இருந்த வீட்டில் தீ விபத்து சம்பவம் ஏற்பட்டுள்ளது. மேலும் இவ்விபத்து சம்பவத்தில் குறித்த குடும்பத்தைச் சேர்ந்த தங்கையை ரவீந்திரன் வயது 27 என்பவர் உயிர் தப்பியிருந்தார். இந்த சம்பவத்தின் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டிருந்த அவர் நீதிமன்றத்தின் உத்தரவின் ஊடாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். மேலதிக ஆவணங்கள் இருப்பின் அவற்றையும் பெற்றுக் கொள்ளுமாறு போலீசாருக்கு நீதவான் உத்தரவிட்டார். மேலும் இந்த வழக்கு விசாரணை தொடர்கின்றது. பொது இடங்களில் முகக்கவசம் அணியாமல் ஓரடங்கு நேரம் நடமாடிய இருவருக்கு 22,500 ரூபாய் அபராதம் பருத்தத்துறை நீதவான் நீதிமன்றம் விதித்துள்ளது. நாட்டில் கொரோனா ஊரடங்கு சட்டம் நடைமுறையில் இருந்தபோது முகக்கவசம் அணியாமல் நடமாடிய ஒருவரும் ஊரடங்கு சட்டத்தை மீறியும் முகக்கவசம் அணியாமலும் பொது இடத்தில் நின்ற மற்றொருவரும் பருத்தத்துறை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட இருவருக்கு எதிராக பருத்தத்துறை நீதவான் நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு நேற்று திங்கட்கிழமை விசாரணைக்கு எடுக்கப்பட்ட வழக்கில் இருவரும் குற்றத்தை ஏற்றுக்கொண்டனர். இதனையடுத்து முகக்கவசம் அணியாத நபருக்கு 7,500 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. முகக்கவசம் அணியாததுடன் ஊரடங்கு சட்டத்தையும் மீறி நடமாடிய நபருக்கு 15,000 ரூபாய் அபராதம் விதித்து பருத்தத்துறை நீதிமன்றத்தின் நீதவான் கிருஷாந்தன் பொன்னுத்துறை தீர்ப்பளித்தார். மகாஒயா பெருக்கெடுத்துள்ள நிலையில் நீர்ப்பாசன திணைக்களம் இது தொடர்பில் சிவப்பு எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது. அலவ்வ, திவலுப்பிட்டிய, பன்னல, மீரிகம, வெண்ணப்புவ, நீர்கொழும்பு, கட்டான, தங்குட்டுவ ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளில் உள்ள தாழ்வான பகுதிகளில் அடுத்த சில மணத்தியாலங்களில் வெள்ளம் ஏற்படக்கூடும் அபாயம் உள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களத்தை கோடிட்டு அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிவிப்பொன்றை வழங்கியுள்ளது. எனவே குறித்த பிரதேசங்களில் மகாஒயா ஆற்றின் அருகில் வசிப்பவர்கள் தற்காலிகமாக பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு கோரப்படுவதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் கூறியுள்ளது. இதேபொழி களனி, கழுகங்கை மற்றும் ஜின்கங்கையை அண்டிய பகுதிகளில் உள்ளவர்களும் அவதானமாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. தன்னால் இராணுவ ஆட்சியாளராகவும் செயல்பட முடியும் என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். தென்னிலங்கையின் வீரகெட்டிய பிரதேசத்தில் அமைந்துள்ள மந்தாதுவ அரங்கில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் பங்கேற்று கருத்து தெரிவிக்கும் போதே இந்த விடயத்தை குறிப்பிட்டார்.
மேலும் தெரிவிக்கையில் ஜனாதிபதி தேர்தலில் போது 69 லட்சம் மக்கள் எனது முகத்திற்காக வாக்களிக்கவில்லை. என்னுடைய கொள்கை திட்டங்களுக்கு மதிப்பளித்து அவர்கள் வாக்களித்தனர் எனவும் கூறினார். வங்கக்கடலில் உருவாகி வரும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வளர்ச்சியடைந்து வடக்கு மாகாண கடற்கரையை நோக்கி நகர்வதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இதனால் இன்று முதல் மறு அறிவித்தல் வரை தென்கிழக்கு வங்கக்கடலில் மீன்பிடி மற்றும் கடற்படை நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறு மீனவர்கள் மற்றும் கடற்படைக்கு வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதேவேளை நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் மேகமூட்டமான வானம் காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்தோடு நாட்டின் பல இடங்களில் 150 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மிக பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகும் என்றும் அத்திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக அத்திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. மேல் வடமேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் நுவரெலியா மற்றும் கண்டி மாவட்டங்களிலும் சில இடங்களில் 150 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மிக பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. கிளிநொச்சி ஏனையின் பரந்தன் சந்திக்கு அண்மித்த பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற வீதி விபத்தில் இளைஞர்கள் இருவர் உயிரிழந்துள்ளார்கள் என கிளிநொச்சி காவல்துறை தெரிவித்துள்ளது. பரந்தன் பகுதியில் உள்ள கட்டிட உற்பத்தி நிலையத்துக்கு சீமந்து இறக்கிய பின்னர் பாரவூர்தி வீதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வேளை அதே திசையில் வந்த மோட்டார் சைக்கிள் குறித்த பாரவூர்தியின் பின்னர் பக்கத்தில் மோதியதில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இந்த நிலையில் விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். குமாரபுரம் பரந்தன் பிரதேசத்தைச் சேர்ந்த மகேந்திர ராசா பவிச்சன் என்ற இளைஞனும் கேண்டிவீதி பரந்தன் பிரதேசத்தைச் சேர்ந்த சவுந்தானந்தன் காந்திபன் என்ற இளைஞனும் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர்களின் சடலங்கள் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலை பிரேதாரையில் வைக்கப்பட்டுள்ளது. விபத்து தொடர்பாக கிளிநொச்சி காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஆட்சி கவிழக்கூடும், அரசுக்கு பதற்றத்தை ஏற்படுத்திய எச்சரிக்கை. அரசாங்கத்துக்கு எதிராக கொழும்பில் பாரிய போராட்டம். தீ விபத்தில் உயிரிழந்த ஐவர் வெளியான திடுக்கிடும் பின்னணி. இலங்கையில் முகக்கவசம் அணியாத இருவருக்கு இவ்வளவு ரூபாய் அபராதமா? அடுத்த சில மணித்தியாலங்களில் ஏற்படவுள்ள அபாயம், சிவப்பு எச்சரிக்கை. ராணுவ ஆட்சியாளராகவும் வருவேன் கோட்டாபாய ராஜபக்ஷ. வடக்கை நோக்கி நகரும் தாளமுக்கம், எச்சரிக்கையுடன் வந்த தகவல். மோட்டார் சைக்கிள் விபத்து, இரு இளைஞர்கள் உயிரிழப்பு.